Hello friends, welcome back to my channel namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நம்மளால வந்துட்டு மாசத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் earn பண்ண முடியக்கூடிய ஒரு புத்தம் புதிய தொழில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தொழில் நம்ம ஊருக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா வரும்போதே அதை எடுத்து நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இதுக்கு பிராண்டிங்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த பிஸ்னஸும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்டகரி தான். ஸோ நம்ம ஊருக்கு ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு வீடியோ பார்க்கும் போது தெரியும். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அடிசிவ் மெம்பரேன் வாட்டர் ப்ரூஃபிங் ஷீட். இது நம்ம ஊருக்கு ஏன் அவசியம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நம்ம ஊருங்களில் நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூரை வீடு, அதே போல் வந்து நமக்கு ஷீட் போட்ட வீடு, ஷீட் போட்ட கடைகள், தார்பாய் வச்சு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஈவன் வந்து மழை காலத்தில் அது லீக்கேஜ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மெம்பரைன் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பசை. நம்ம வந்து ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்துட்டு நார்மலாக நம்ம ஓடு மேலேயோ இல்லை ஏதாச்சும் வந்து கட்டை வச்சு இப்போ நம்ம கூரை போட்டிருக்கோன்னா அது மேலேயோ உட்டு மேலேயோ நம்ம ஓட்டணும் அப்படின்னா அப்படியே ஓட்டிடும். வாட்டர் ப்ரூஃப், லீக்கேஜ் இல்லாதது. மெயினாக இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய வந்து நமக்கு பொருட்கள்லாம் உள்ள வச்சிருப்பாங்க, சிமெண்ட், குடோன்ல இந்த மாதிரி எல்லாம் அப்படி வச்சிருக்கும் போது ஓதம் படக்கூடாது அப்படின்வாங்க. தரங்கள்லயும் சரி சிவத்துலயும் சரி உங்களுக்கு ஓதம் அப்படின்னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். நல்ல மழை வந்து ஓயாம அடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு பக்கம் செவரு நம்ம ஓப்பன்லயே இருக்கு அப்படின்னா நமக்குள்ள வந்து ஓதம் இறங்க ஆரம்பிக்கும். அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா தரையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குளிர்ந்துரும் அப்படின்வாங்க. நமக்கு மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா சொட்டு சொட்டாக வந்து ஒரு மூளையிலேருந்து பபிள்ஸ் மாதிரி ஊற்றுற மாதிரிலாம் இருக்கும். இதுக்கெல்லாம் மெயினாக நம்ம என்ன பண்ண முடியும், என்ன தான் வந்துட்டு நம்ம கவர் பண்ணாலும் அது வந்து கொஞ்ச நாள் தான் வந்து இருக்கும். ஆனால் இந்த செல்ஃப் அடியூசிவ் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் ஷீட் வச்சு நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். உங்கள் சைடும் நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். பல்காக ஹோல்சேலில் ரோல்ஸ் எங்கே வாங்கலாம் அப்படின்ற விவரத்தை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இதை எதுலெல்லாம் ஸ்டிக் பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். வுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூஃப்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளால் வந்து இதை ஸ்டிக் பண்ண முடியும். இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷனுங்க. இதுக்கு முன்னாடி வந்தது எப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு ஹீட் இருக்குது பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்து ஹீட்டை வந்து ஃபயர் பண்ணிகிட்டே வருவாங்க அந்த மிஷின் வச்சு, இன்னொருத்தர் வந்து ரோல் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஃபார்ம் வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சனே போதும், பட் இன்னொருத்தரோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டால் நல்லது தான். நம்ம வந்து ரோல் பண்ணிகிட்டே நம்ம வந்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை உரிச்சிட்டு வர மாதிரி வந்தோம்னா ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பண்ணிடுது. மெயினாக நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துல இந்த மாதிரியான பொருட்கள் வந்து தேவைகள், இதோடைய தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அதிக தேவையுள்ள பொருட்களை எடுத்து பண்ணும்போது நல்ல ஒரு லாபம் நமக்கு கிடைக்கும். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 1 mm, 1.2 mm, 1.5 mm, 2 mm, 3 mm, இந்த மாதிரி எல்லா விதமான திக்னஸ்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்டாக ரோல்ஸ் அண்ட் ரோல்ஸ் கணக்காக தான் இதை சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம பாரிஸ் கார்னர்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், தார்பாயெலாம் சேல்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல இதை பல்காக சேல்ஸ் பண்ணால் வாங்கிப்பாங்க. இது ஒரு புது ப்ராடக்ட் அப்படின்றதுனால நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நார்மலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போதே நிறைய அந்த டெம்பரவரி ஷெட்ஸ் இந்த மாதிரிலாம் போடுவாங்க பார்த்திங்களா, அங்கே எல்லாமே இதை வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த தகரம் வந்து வச்சு நம்ம பண்ணுறது மூலம் இல்லாமல் இதை ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மந்த்லி வந்து ஒரு 50,000 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ரோல்ஸை வாங்கி ஜஸ்ட் நம்ம ரீசேல் பண்ணால் போதும். ஸோ ஒரு பெஸ்ட் ரீசேலிங் பிஸ்னஸாகவும் இதை வந்து நம்ம செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்களோட பிராண்ட்ஸில் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு ரோல்ஸ் வந்து கஸ்டமைஸ்டாகவும் அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் அவங்களோட பிராண்ட்ஸ் எதுவும் வேணாம், நீங்கள் உங்களோட பிராண்ட்லேயே இதை எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து உங்களோட ஓன் பிராண்டிங்கில் எடுத்து பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணாலும் சரி இந்த மாதிரியான நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் இந்த மாதிரியான புது ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் கேட்டு சொல்லியிருந்தாங்க ரிவ்யூஸ் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணாதீங்க மேம், நீங்கள் இன்னோவேட்டிவ் பிஸ்னஸ் நிறைய போஸ்ட் பண்ணுறீங்கன்னு. அவருக்கு நான் ரிப்ளையும் பண்ணிட்டேன். சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும், ஆனால் அவங்களால வந்து கேள்வியை நான் கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான பதில் நான் இதில் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் இப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, நம்மளோட சேனலில் பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து நான் ரெண்டு வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா டாப்பாக நமக்கு சேல்ஸ் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா, இப்போதைக்கு மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சில சீசனில் தான் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து
வந்ததும் என்ன என்னன்னு பார்க்குறதுக்காக கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் இருந்தால் அந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய விஷயம். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவேன். இதுவும் பார்த்திங்கன்னா டாப்பாக ட்ரெண்டிங்காக மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ஊருங்களில் கண்டிப்பாக அவசியம் அதிகம். நம்ம தார்பாயே வந்து எவ்வளோ சேல்ஸ், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் தார்பாயில் ரிலேட்டட்னு சொல்லிட்டு. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து அவ்வளோ ஒரு ஃபீட்பேக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா சப்ளையர்ஸ், பல்க் சப்ளையர்ஸ் தேவைப்படுறாங்களாம் தார்பாய் வேணும் அப்படின்றதுக்காக அவங்களோட கஸ்டமைஸ்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஏன்னா ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸ் வச்சுருக்க மாட்டாங்க, கஸ்டமைஸ்டு அவங்கவுங்களுடைய தேவைகளுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கண்டெய்னர்ஸில் போடுற தார்பாயெலாம் நமக்கு தேவைப்படும் அந்த மாதிரி ரிக்குயர்மெண்ட்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பல்காக சேல்ஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களோட கம்பெனியை ஃப்ரீயாக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஜிஎஸ்டி எடுக்கிறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.